எட்டு வழிச்சாலை திட்டம் பற்றி பேச மு க ஸ்டாலினுக்கு அருகதை இல்லை என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் சேலம் மாவட்டத்தில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி எட்டு வழிச்சாலை திட்டம் நிறைவேற்றப்படும் என்று கூறியதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார். எட்டு வழிச்சாலை திட்டத்திற்கு எதிராக பாமக இறுதி வரை போராடி அந்த திட்டத்தை ரத்து செய்யும் என்றும் கூறியுள்ளார். மேலும் எட்டு வழிச்சாலை திட்டம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை தமிழக அரசு செயல்படுத்தும் என முதலமைச்சர் கூறியதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுக்கு எதிராக ஸ்டாலின் ஒரு போராட்டமாவது நடத்தியுள்ளாரா என்று கேள்வி எழுப்பிய அவர், மு க ஸ்டாலினுக்கு எட்டு வழிச்சாலை திட்டம் குறித்து பேச தகுதி இல்லை என்றும் கடுமையாக விமர்சித்தார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.